வெல்கம் டு டெய்லரிங் தமிழ் சேனல். இவ்வளவு ஆதரவு கொடுத்து இவ்வளவு தூரம் நம்ம ஊக்கப்படுத்தியதுக்கு ரொம்ப நன்றி. புதிய நண்பர்களாக கிடைச்சிருக்காங்க, நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, ரொம்ப நன்றி. இருந்தாலும் இந்த இப்போ நம்ம பார்க்கவிருக்கிறது என்னன்னா, எம்மிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், பட் நான் எப்படி பண்றேங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. இது எம்மிங் பாருங்க, இந்த பக்கம் போர்த்து போர்த்து எடுத்திருக்கோம், இந்த பக்கம் தெரியுதுங்களா? தெரியாது, அவ்வளோ சீக்கிரம். இதை நாம எவ்வளோ சீக்கிரட்டா நம்ம இதை பண்றோம் அப்படிங்கறது தொழில்நுட்பம் தான் இது. இது அப்புறம் நம்ம காஜா, ஒரு காஜா எப்படி எடுக்கலாம், இது ஓரளவுக்கு இருக்கும், மிஷின் எடுக்கிற அளவுக்கு பினிஷிங் வராது, இருந்தாலும் ஆத்திர அவசரத்துக்கு உதவும். இப்படி காஜா எடுக்கிறது எப்படி, அது எத்தனை நூலில் போடலாம், எவ்வளவு நூலில் போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது இந்த பட்டன், பட்டன் வைக்கிறதுல என்ன தொழில்நுட்பம் இருக்குது, பட்டன் இல்லையா தொழில்நுட்பம் அப்படிங்கிறீங்களா? இருக்குதுங்க. இது பட்டன் வந்து துணியை கிழிஞ்சாலும் பட்டன் துவைச்சு உடஞ்சா உடையுமே தவிர, நூல் வந்து நூல் விட்டு அந்து போச்சு அப்படிங்கிற பிரச்சனையே வராது. அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் வெல்கம் டு டெய்லரிங் தமிழ் சேனல். இப்போ நம்ம எம்மிங் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம், ஊக்கு அதை காஜா எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஊசி, நம்ம இந்த பெரிய காதுள்ள ஊசியை நாம் வாங்கிக்கிறோம். நீங்கள் நார்மலாக ஊசி வந்து சின்ன ஊசி தான் வாங்கியிருப்பீங்க, ஆனால் இது பெரிய காதுள்ள ஊசி. இருங்க, சரியா தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி பெரிய காதுள்ள ஊசிய நம்ம வாங்கிக்கலாம். கை எம்மிங் பண்றதுக்கு நம்ம ஒரு நூலை தான் யூஸ் பண்ண போறோம். எம்மிங் பண்றதுக்கெல்லாம் ஒரு நூல் யூஸ் பண்ணா போதும். நீங்க இந்த பெரிய காதுள்ள ஊசியை நீங்க வாங்கினீங்கன்னா எம்மிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு ஒரே ஒரு நூல் தான் போடுற எம்மிங் பண்றதுக்கு, உங்களுக்கு கோர்க்கறக்கும் ஈஸியா இருக்கும். பாருங்க, சும்மா இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா போதும். கையளவுக்கு, கைக்கு எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். முடிச்சு போடுறதும் அப்படி தான், இப்படி பிடிச்சி இப்படி ஒரு சுற்றி சுற்றி இப்படி பண்ணி இப்படி இழுத்தோம்னா முடிச்சு விழுந்துடும் கையை. இப்போ நம்ம எம்மிங் பண்ணலாம். இப்படி உள் பக்கமாக, இது வெளிப்பக்கமாக இருக்குது, உள் பக்கமாக இப்படி திருப்பிக்கிறோம். நம்ம ஆரம்பிக்கும்போது இந்த கையோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். பாருங்க, இங்க இந்த கீழே அப்படி வச்சிருக்கிறேன், இந்த மாதிரி குத்தி எடுத்துட்டு ரெண்டாவது இந்த பக்கம் ஒரு விரலை கீழே வச்சுக்கணும். இப்படி ரெண்டு நூல் தான் குத்தணும். கீழே வந்து துணியை குத்தும்போது இப்படி ரெண்டே ரெண்டு இலை தான் எடுக்கணும். ரெண்டே இலை நூல் எடுத்துட்டு இந்த மாதிரி சுற்றி எம்மிங் பண்ணிட்டு வரணும். ஒரு சிலர் வந்து இதை இப்படி போடுவாங்க, இப்படியும் போடலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த கையை வந்து இந்த இப்படி விரலை வச்சு இப்படி இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி
குத்தி குத்தி எடுத்துகிட்டே இருந்தோம்னா கீழே வந்து ரெண்டு நூல் தான் கோர்க்கணும், ரொம்ப தூரம் எடுக்கக்கூடாது. பாருங்கள், தெரியுதுங்களா, நூலே தெரியாது. அந்த மாதிரி ரெண்டே ரெண்டு ஊசி மட்டும் குத்தி எடுக்கணும். எடுத்துட்டு முடிக்கையில் நம்ம இதையே இந்த மாதிரி நீளமாக வச்சுட்டு இப்படி பண்ணிக்கணும். ஓகே, இதை நம்ம கை எம்மிங் பண்ணி முடிச்சிட்டோம். இதே போல் இன்னொரு பக்கத்து கையும் எம்மிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், எம்மிங் பண்ணது உங்களுக்கு தெரியவே தெரியாது, பார்த்தீங்களா, நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அடுத்தது காஜா வெட்டுற போது எப்படி நாம் வெட்டலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பட்டிய இந்த ஒரு கை அளவுக்கு இங்கே ரெண்டு இன்ச்சுக்கு இந்த ரெண்டு இன்ச் இப்படி வச்சுக்கிறோம். இப்படி மடக்கி இதை இப்படி மடக்கிக்கிறோம், சரிங்களா. இந்த அளவுக்கு எக்ஸஸ் ஆகிடணும், மேலேயும் ஓரளவுக்கு எக்ஸஸ் ஆகிடணும். இப்போ நாலு காஜா வரணும் ஒரு ஜாக்கெட்டுக்கு. இதையே இப்படி வச்சு இதுக்கு இதுக்கும் சென்டரில் வச்சுக்கிறோம். இங்கே பிடிச்சி இங்கே ஒரு காஜா ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். இதே மடக்கி இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். கீழே லாஸ்ட்டுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா பட்டன் என்ன அளவுக்கு இருக்கோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இது கரெக்டாக இருக்கும், ஹோல்ஸ் இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கணும். இதுக்கு நம்ம காஜா எடுக்கும்போது ரெண்டு நூல் போடணும். எம்மிங் போடும்போது ஒரே நூலில் போட்டு நாம் எடுக்கிறோம். காஜாக்கு வந்து ரெண்டு நூல் யூஸ் பண்ணணும். இங்கே நூல் பத்திலினா இந்த எக்ஸஸா பாபின்னு சுற்றிருப்போம், அதை நம்ம வேஸ்ட் பண்ணி உருகி கீழே போடாமல் அதையவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கை அளவுக்கு என்ன மெஷர்மெண்ட்டோ அந்த அளவுக்கு நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு எடுத்துட்டோம், கோர்த்துட்டோம். இது இந்த நம்ம இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு இருக்கிற நூலை பார்த்தீங்களா, இது பியாம இருக்கு, ஏதாவது கட்டாகாமல் இருக்குல்ல, இதை வந்து மேல் பக்கம் விட்டுடலாம். நம்ம கோர்த்த பகுதி எடுத்து கீழே விடணும். இப்படி ரெண்டு நூலில் நாம் எடுத்துட்டோம். அதாவது இந்த ரெண்டு நூல் போட்டு இப்படி சிங்கிளாக ஒத்த நூலை ரெண்டு நூல் எடுத்துட்டோம். இது நம்ம பட்டன் வைக்கும்போது இந்த நூலையும் இந்த ஆப்போசிட் நூலையும் இப்படி ஒன்றா வச்சு நாலு நூலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம பட்டன் வச்சா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட்டன் வைக்கும்போது இப்படி நாலு நூல் கன்வெர்ட் பண்ணணும். நம்ம காஜா எடுக்கிறதுனால இப்படி ரெண்டு நூல் கன்வெர்ட் பண்ண போதும். பாருங்க, இந்த கையை நான் இந்த ஒரு விரலை இதை ஓபன் பண்ணி இப்படி பிடிச்சிக்கிறேன். ஓபன் பண்ணி பிடிச்சிட்டேன். இதை ஊசிய ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே இருந்து ஸ்டார்ட் பண்றேன். குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை இப்படி குத்தி குத்தி எடுக்கணும். கரெக்டாக ஒரே மாதிரி ஆவரேஜாக வர்ற மாதிரி பண்ணணும். இப்போல்லாம் பெரும்பாலும் காஜா பட்டன் மிஷின் வச்சுருக்காங்க. சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது தேவைப்படாது. கிராம சைடில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காஜா எடுத்து நம்ம பண்ணிட்டோம்னா வேலை சுலபமாக இருக்கும். சரி, என்னது என்ன பண்ணுற
ஏய் பாத்து போ பாப்பா, நீங்க பாருங்க இப்படி நாம எடுத்துக்கணும். ஆப்போசிட் சைடு வரும்போது இப்படி நாம கொண்டு போயிட்டுக்கணும். கீழே ஒரு குத்து குத்தி எடுத்துட்டு நம்ம ஓபன் கரெக்டா இருக்குதுன்னு பார்க்கணும். இது காஜாவுக்கு போதுமான அளவுக்கு இருக்கு. பட்டன் போறதுக்கு ஈஸியா இருக்கும். முடிக்கும் போது இப்படி எடுத்துட்டு இப்படி போட்டு இப்படி எடுக்கணும். ரெண்டாவது இப்படி குத்தி இப்படி எடுத்து இது இப்படி போட்டுக்கணும். இது எடுத்து இப்படி போட்டு இப்படி எடுத்துக்கணும். ரெண்டாவது உள்ள குத்தி எடுத்துட்டு உட்பக்கமா திருப்பி இப்படி ஒரு சுத்தி ரெண்டு சுத்து சுத்தணும். ஊசியில ரெண்டு சுத்து சுத்தி இதையே அத்த எடுத்துட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும். துணியே கிழிஞ்சாலும் நீங்க காஜா எடுக்கிறது ஒருபோதும் கிளியாது. மறுபடியும் ஒரு காஜா எடுக்கலாம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்படி ஆரம்பிக்கிறோம். சாரி, இப்போ ஒரு லாரி போச்சு, டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு நினைக்கிற வாய்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கூட்டிட்டு போயிருமா அவளை பாப்பா? அம்மா எடுப்போம் கூட. எங்க வச்ச பாப்பா? இப்படி எடுத்துக்கணும். இது போல இந்த ஒரு விரலை உள்பக்கமாவே வச்சுக்கணும். இந்த ஒரு விரலை இந்த ஓபன் பண்ணா இப்படியே புடிச்சுக்கணும். இந்த ஒரு விரலை இப்படி பிடிச்சிட்டு இந்த பெருவரல் இங்கே அமுத்தி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இதே அப்படியே நம்ம குத்தி குத்தி எடுக்கணும். இப்படி ஒரு குத்தி குத்தி எடுக்கணும், குத்தணும், இப்படி ஒரு சுத்து சுத்தணும். இப்படி டைட்டாக பிடிக்கணும். பார்த்தீங்களா, நூல் வந்து எனக்கு நேராக இல்லாமல் சைடில் தான் பிடித்த இழுக்கிறேன். ஓகே, இப்படி இழுக்கும்போது நல்லா டைட்டாக உட்காந்துக்கும். ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை போல் உங்களுக்கு சில சில தொழில்நுட்பங்கள்லாம் நிறையா நம்ம ஈஸியாக நம்மளே தைச்சிக்கிற மாதிரியான நிறைய வீடியோஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. எங்க போறீங்க? இருங்க, பட்டன் வைக்க வேண்டாமா? நாம அஞ்சு பட்டன் எடுத்து வச்சிருக்கிறோம். நாம சொன்ன முதலே சொன்ன மாதிரி இந்த நூலை நாளா போட்டோம். இதை அப்படியே பிடிச்சி இப்படி திருப்புறோம். திருப்பி இந்த இடத்த அப்படியே திருப்புறோம். இப்படி இருப்பி அப்படி இழுத்தோம்னா முடிச்சு விழுந்துரும். ஓகே, பார்த்தீங்களா முடிச்சு விழுந்துருச்சு. ஓகே, அடுத்தது பட்டன் நம்ம வைக்க போகிறோம். இதைய இன்னும் ரெண்டு காஜா இன்னும் ரெண்டு காஜா எடுக்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு காட்டிடுறேன். இது இதுக்கு நேராக நம்ம மார்க் பண்ணிக்கணும். உள்பக்கம் வச்சுக்கணும். உள்முகமாக வச்சுட்டு உள்முகமாக இப்படி வச்சுக்கணும். மேலே எஜ்ஜு வரைக்கும் வச்சுட்டு கீழே கொஞ்சம் எச்சா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு
இந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் போட்டுக்கணும். சென்ட்ரல் காஜாவுக்கு சென்ட்ரலாக மார்க் போட்டுக்கலாம். மார்க் போட்டு இதைய இந்த சென்டருக்கு நேரா, இதைய இந்த பட்டனை இந்த சென்டருக்கு இந்த ரெண்டு ஹோல்ஸுக்கு நேராக வைக்கிறோம். வச்சு கீழேருந்து குத்துறோம். கீழே குத்தி வெளியில் எடுத்து பெருக்கல் மாதிரி போடாமல் நேர் நேராக குத்துறோம். ஒரு சிலர் வந்து இப்படி இப்படி நேர் நேர் கிராஸ் கிராஸாக குத்துவாங்க, அப்படிங்க கூட நம்ம குத்த வேண்டியது. அந்த மாதிரி எடுத்தால் கசகசன்னு இருக்கும். இப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு சைடுக்கு ரெண்டு ரெண்டு குத்து குத்தி அப்புறம் இதைய இதுக்கு இப்படி உள்பு முகமாக குத்தி இப்படி எடுத்துக்கணும். சரிங்களா, இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டு இதைய இப்படி பிடிச்சிக்கணும். அப்புறம் இந்த விரல் இப்படி மடித்து இப்படி பிடிச்சிக்கணும். இது கரெக்டாக உட்காந்துது. இதை இழுக்கும்போது அப்படியே இறுக்கிக்கும். ஓகேங்களா, இதே மாதிரியாக இப்படி வச்சு இதை உள்ளே வச்சு இது இப்படி இறுக்கிக்கணும். மறுபடியும் பாருங்கள், இதை நான் இந்த விரலை சுற்றுறேன், இந்த விரலை இந்த இடத்துல அமுத்தி பிடிச்சிக்கிறேன். இது வந்து அப்படியே பிடிச்சி மாட்டிக்குது. இப்படி பண்ணிட்டீங்கன்னா பட்டன் எந்த காலத்துலேயும் உடையவே உடையாது. துவைக்கும்போது உடஞ்சா உடஞ்சது தான் நான் தவிர இந்த தையல் போகாது. உள் பக்கம் திருப்பிக்கணும். திருப்பிட்டு இப்படி பண்ணணும். ஓகே, அப்புறம் இன்னொன்று விஷயம், நீங்கள் காஜா எடுத்து இப்போ நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா பட்டன் ஒன்று வைக்க போகிறோம். அதே நம்ம எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இந்த இதை வச்சதை பார்த்தோம். அதே சமயத்தில் இந்த லாஸ்ட்டாக இதை நம்ம காஜா எடுத்துட்டு ஒன் பை ஒன் பையாக வச்சுட்டு வரோம். ஃபைனலி இந்த மாதிரி பட்டன் வைப்போம். அதே மாதிரியே நான் கோர்த்து எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இதில் எக்ஸஸாக பட்டன் ஒன்று வைக்க போகிறோம். அது எப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். மீதி பட்டன்லாம் நீங்கள் காஜா எடுத்து அதுக்கு நேருக்கு நேராக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்ள வச்சுட்டு இதை நம்ம அக்காமல் இதுக்கு பக்கத்தில் ஒரு அரை இன்ச்சு இந்த அளவுக்கு ஒரு ஒரு இன்ச்சு தள்ளிட்டு இந்த அளவுக்கு வச்சுக்கிறோம். வச்சு அப்படியே இதை நூலை கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது கொஞ்சம் நைட்டில் எடுத்துருக்கிறேன். வீடியோ கொஞ்சம் கிளியராக இல்லைன்னா மன்னிச்சிருங்க. இதே மாதிரியே ஒரு இன்ச்சு தள்ளி நம்ம இந்த எக்ஸஸாக இருக்கிறத நம்ம வைக்கிறோம். இந்த எக்ஸஸாக இருக்கிறத எதுக்கு வைக்கிறோம்னா, இடுப்பு ஒரு வேளை லூஸாக இருந்ததுன்னா இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நாம் இதை வைக்கிறோம். சரிங்களா, இந்த மாதிரி எடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல ரெண்டு தையல் போட்டுக்கலாம். நான் இதை மீதிய இந்த வேலையை முடிச்சுட்டு நான் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உண்டானது விளக்கம் தான். இனி ரெண்டு காஜா எடுத்தனா இந்த ரெண்டு பட்டன் வச்சேன்னா என்ன வேலை முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி பட்டன் வைக்கிறது ஈஸியாக இருக்கும், தரமாகவும் இருக்கும். இது பயன்படுத்திக்கங்க. எம்மிங் பண்ணி காஜா எடுத்து எவ்வளோ வேலை செஞ்சாலும் ஊசி வளையக்கூடாது. ஊசி வளையாமல் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக கற்றுருக்குறோன்னு அர்த்தம். பார்த்தீங்களா, இந்த ஊசி வந்து வளையவே கூடாது. எத்தனை ஜாக்கெட்டுக்கு நீங்கள் எம்மிங் பண்ணாலும் சரி இந்த ஊசி வளையக்கூடாது. அந்த அளவுக்கு மென்மையாக ஹேண்டில் பண்ணுங்கள். போக போக பழகிக்கும். புதுசாக முயற்சி பண்ணுறவங்க மனம் தளராமல் பண்ணுங்கள், உங்களால் முடியும். இப்போது புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, தேங்க்யூ.